பயில்வோம் இயந்திரியல் பழக்குத் தமிழில் அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழக்குத் தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று CE 6451, CE 8394, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி, இதில் செகண்ட் யூனிட். இந்த செகண்ட் யூனிட் வந்து ஃப்ளோ த்ரூ சர்க்குலர் கான்டிட்ஸ், மாடியூல் 2.30. இந்த 2.30 ஒரு டெஃபினேஷன் நான் கேட்டிருக்கேன். டிஃபைன் டர்புலன்ட் ஃப்ளோ. டர்புலன்ட் ஃப்ளோனா என்னங்கிற இது இப்போ நம்ம சொல்லணும். இதுக்கு ப்ரீவியஸ் மாடியூலில் வந்து டிஃபைன் லேமினார் ஃப்ளோங்கிறது பார்த்தோம். லேமினார் ஃப்ளோ, அதுக்கடுத்து டர்புலன்ட் ஃப்ளோ. இந்த ரெண்டு ஃப்ளோ வந்து நம்ம நிறையா படிக்க போகிறோம். இது ஒரு பைப்பு, இதில் ஃப்ளூயிட் போய்கிட்டிருக்கு. லேமினார் ஃப்ளோவில் என்னாச்சு, எல்லா லேயர்ஸும் இப்படி பேரலெல்லாம் கிளைட் ஆகி ஒன்றுக்கு மேலே ஒன்று கிளைட் ஆகி போய்கிட்டு இருந்துச்சு. இதில் அப்படி இல்லை. இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் என்ன ஏதேதோ ஒரு டைரெக்ஷனில் அது போய்கிட்டே இருக்குது. மேலே இங்கேலையும் போகுது, இங்கெல்லாம் ரிவர்ஸில் வருது, இப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஃப்ளோவுக்கு பேர் தான் டர்புலன்ட் ஃப்ளோன்னு பேர். இது யூஸ்வலாக ஹை வெலாசிட்டிஸ்லாம் இது தான் நடக்கும். நார்மலாக சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க டேப்பை நம்ம திறந்து விட்டோம்னா கொஞ்சமாக திறக்கும்போது நல்லா எதுவுமே பிசிறு இல்லாமல் விழும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக திறக்கும்போது என்ன ஆகும், அதிகமாக பிசிறோடு தான் விழும். அப்படி இதுதான் இது. இந்த ஃப்ளோ ஆஃப் லிக்விட் இன் விச் எவ்ரி பார்ட்டிக்கல் இஸ் நாட் மூவிங் இன் லைன். ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் அதனுடைய ஸ்ட்ரைட் லைன்லேயும் மூவ் ஆகாமல் வேறு வேறு டைரெக்ஷனில் போய்கிட்டுருக்கு. அண்ட் தே மூவ் இன் ரேண்டம் டைரக்ஷன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேண்டம் டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. இஸ் கால்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. அப்போ டர்புலன்ட் ஃப்ளோங்கிறதுல வந்து ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகாமல் ஏதோ ரேண்டம் டைரக்ஷனில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டர்புலன்ட் ஃப்ளோ. அதில் பார்த்தது கணக்காகவே தான் இதுலேயும் நம்மளுடைய ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து இது டர்புலன்ட் ஃப்ளோவா லேமினார் ஃப்ளோவான்னு சொல்கிறதுக்கு ஈஸியான ஒரு இண்டிகேஷன். இதில் பார்த்தோம்னா ஃபார் எ பைப் ஃப்ளோ, இந்த டைப் ஆஃப் ஃப்ளோ இஸ் டிட்டர்மைன்ட் பை எ நான் டைமென்ஷனல்ங்கிறத டைமென்ஷன்லெஸ் சில இதுகளில் நான் டைமென்ஷனல்னு போட்டிருப்பாங்க, இது சில இதில் டைமென்ஷன்லெஸ்ன்னு போட்டிருப்பாங்க. டைமென்ஷன்லெஸ் நம்பர் கால்ட் ரெனால்ட்ஸ் நம்பர். இந்த ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ரெனால்ட்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச நம்பரு. அவர் இந்த ஃபார்முலாவத்தையும் கண்டுபிடிச்சாரு. ரெனால்ட்ஸ் நம்பர் ரோ விடி டிவைடட் பை மியூ. இதில் ரோனா நமக்கு என்னென்னு தெரியும், டென்சிட்டி. விங்கிறது இதில் போய்கிட்டு இருக்க ஃப்ளூயிடுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி. டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த பைப். மியூங்கிறது விஸ்காசிட்டி, தட் இஸ் டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட். இதெல்லாம் நம்ம போட்டு கால்குலேட் பண்ணி இந்த ஆர்இங்கிற நம்பர் ரெனால்ட்ஸ் நம்பரை கண்டுபிடிச்சோம்னா, இஃப் ஆர்இ இஸ் கிரேட்டர் தென் 4000 தென் த ஃப்ளோ இஸ் டர்புலண்ட். அப்போ நமக்கு ஒரு பைப்பில் போகிற இதனுடைய வெலாசிட்டி, அதனுடைய விஸ்காசிட்டி, இது டென்சிட்டி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தாராளமாக அது வந்து டர்புலண்ட் ஃப்ளோவில் போய்கிட்டுருக்கா, லெமினார் ஃப்ளோவில் போய்கிட்டுருக்காங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபேமஸான எக்ஸ்பிரிமெண்ட், ரெனால்ட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு பேர். இது வந்து ஒரு பைப்பு, கிளாஸ் பைப். அந்த கிளாஸ் பைப்பில் ஒரு டை டேங்க்னு மாட்டியிருக்கிறாங்க. டை டேங்க்னு சாயம், இதில் லிக்விட் சாயம் வந்து ஊற்றி வச்சுருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு வெலாசிட்டி செட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த டை இதையும் திறந்து விடுறாங்க, மெதுவாக திறந்து விடுறாங்க, கொஞ்சமாக திறந்து விடுறாங்க. அப்படி திறந்து விடும்போது இதே மாதிரி பிசிறு இல்லாமல் இப்படியே ஒரே ஸ்ட்ரைட் லைன்லே அந்த சாயம் அப்படியே போய் லிக்விடோடு போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த ஃப்ளோ இஸ் லெமினார் ஃப்ளோ. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வெலாசிட்டி குறையாக இருக்கும், அல்ல இதனுடைய டென்சிட்டி ரொம்ப கூட இருக்கும், விஸ்காசிட்டி கூட இருக்கலாம், அல்ல இந்த பைப்புடைய டயமீட்டரே ரொம்ப குறையாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். அதே இது டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா அதனுடைய வெலாசிட்டி கூட இருக்கும், அப்போ வந்து இந்த டை வந்து இப்படி போகும். இதுதான் நம்ம ஊதுபத்தியெல்லாம் பொட்டி வச்சோம்னா அப்படியே போகுது இல்லையா, புகை. அது மாதிரி இது போகும், ஒரே இதில் ஸ்ட்ரைட் லைனில் போகாமல் இந்த சாயம் வந்து இப்படி இப்படி நகண்டு நகண்டு போகும். அப்போ அது வந்து டர்புலன்ட் ஃப்ளோன்னு பார்க்கலாம். அப்போ டர்புலன்ட் ஃப்ளோவாக இருக்கும்போது நம்ம இந்த இதை மெஷர் பண்ணோம்னா கட்டாயமாக
இது வந்து 4000க்கு மேலே இருக்கும். அதே மாதிரி இதனுடைய வெலாசிட்டி வந்து நிச்சயமாக ஹையராக இருக்கும். அப்படி இருக்கிற கண்டிஷனில் தான் டர்புலன்ட் ஃப்ளோவாக இருக்கும். வெலாசிட்டி குறையாக இருந்து அதனுடைய டென்சிட்டியும் ரொம்ப கூட இருந்துச்சுன்னா, டென்சிட்டி விஸ்காசிட்டிலாம் கூட இருந்துச்சுன்னா, அது வந்து லெமினார் ஃப்ளோவாக இருக்கும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நீங்கள் லெமினார் ஃப்ளோர்னா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோர்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க. அடுத்த ஒரு மாடியூலில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லெமினார் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோன்னு டேபிளர் காலத்தோடு ஒன்று நான் சொல்லி தந்துடுறேன். அது இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாமில் போய் எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிளியர் கட்டாக தெரியும். அதுக்கு பிறகு இந்த லெமினார் ஃப்ளோவில் சில டெரிவேஷன்ஸ்லாம் போடுவோம், அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, என்னுடைய சேனல் வந்து ஏயு மேக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளை வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ரிமைண்டர்ஸ் வர்றாப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதுவும் விடுதல் இல்லாமல் என்னுடைய மாடியில் பூரா படித்து முடிச்சுருவீங்க. அப்போ சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, அதுவும் தமிழ்லேயே படிச்சிருக்கிறீங்க. நான் தமிழ்லேன்னா முழுவதும் தமிழ்லேயே சொல்லித்தரல, இங்கிலீஷில் எழுதி போட்டு தான் தமிழில் தான் நான் உங்களுக்கு அர்த்தம் தான் சொல்லி உங்களை புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ அர்த்தம் புரிஞ்சதுனாலையும் இங்கே ஏற்கனவே இங்கிலீஷில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் ஈஸியாக உங்களால் இங்கிலீஷில் எழுதவும் முடியும், உங்களால் பேசவும் முடியும். அதை வந்து ஆனால் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அது மட்டும்தான் நான் சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில் எந்த சிரமமும் இருக்காது, ஆனால் எழுதுறதில் சிரமம் இருக்கலாம், யாரும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது பதில் சொல்கிறதில் சிரமம் இருக்கலாம். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸில் டெஃபினட்டாக அதுலேயும் நீங்கள் சைன் பண்ணலாம், நல்ல ஒரு இன்ஜினியராகவே வெளியே போகலாம். ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.